துபாயில் நடந்த சாலை விபத்தில் ஒருவர் பலி மற்றும் 14 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். துபாயில் கடந்த 5 நாளில் ஏற்பட்ட பல்வேறு சாலை விபத்துகளில் ஒரு ஓட்டுநர் உட்பட 14 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இது தொடர்பாக துபாய் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையின் இயக்குநர் கூறுகையில், வாகனங்களுக்கு இடையே பாதுகாப்பான தூரத்தை விட்டு செல்லாததாலும் வாகனம் ஓட்டும்போது கவனத்தை சிதறடிப்பது போன்ற பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறுவதன் காரணமாக இந்த விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மார்ச் 3 துபாய் அல்லையன் சாலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஒரு சாலை விபத்து ஏற்பட்டது. அப்போது லாரி டிரக் மீது மோதியதால் ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. மார்ச் 4 அன்று எமிரேட் சாலையில் ஷார்ஜாவை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் டிரக் மீது மோதியது. இதன் விளைவாக ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அடுத்தடுத்த வாகனங்களுக்கு இடையே நடந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக விபத்து ஏற்பட்டதில் பல பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அல்ரிபாத் பகுதியில் 2 வாகனங்களுக்கும் மோட்டார் சைக்கிள்களுக்கும் இடையே ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் பலத்த காயங்களுக்கு ஆளாகியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அமீரக குடிமக்கள் வாகனங்களை சரியாக ஓட்டுமாறும், வாகனங்களை ஓட்டும்போது சரியான விதிமுறைகளை பின்பற்றுமாறு துபாய் காவல்துறை வலியுறுத்தி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.